கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிறது தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவது நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தை கர்த்தங்களுக்கு ஒதுக்கி தந்தார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து விசுவாசிக்க வேணும் அந்த வார்த்தையை தொடர்ந்து நாம் மெடிடேட் பண்ண வேணும் தியானம் பண்ண வேணும் என்றும் அந்த வார்த்தையை அடிக்கடி ஞாபகமூட்டி அந்த வார்த்தையின் தாற்பயங்கள் என்ன அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட ஏசு கிறிஸ்து என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் வேத வாக்கியத்திலே அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது யோவான் ஒன்று ஒன்று யோவான் ஒன்று பதினாலு யோவான் ஒன்று இருபத்தொண்டு பத்தொம்பது ஆகிய மூன்று வேத வார்த்தைகளிலும் வார்த்தை தேவன் தேவன் வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோடு இந்த பூலோகத்துக்கு வந்தது அது தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்தானன்னு சொல்கிறான் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்தானன்னு சொன்னதை நாங்கள் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ நான் சொல்கிறது என்ன என்று சொன்னால் மொற்றம் முழுதுமாக வேத வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் அறிந்து ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட இந்த வார்த்தை தொடர்பாக இருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறியவில்லையா இருந்தால் அவனுடைய அவன்

கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மறுபடியும் சொல்லுகிறேன் டோமர் ஆறு மூன்று மிக முக்கியமான வேதவாக்கியம் மிக முக்கியமான வேதவாக்கியம் டோமர் ஆறு மூன்று டோமர் ஆறு நாலு டோமர் ஆறு அஞ்சு மிக முக்கியமான வேதவாக்கியம் இதுவே தீர்வு அதாவது டோமர் ஆறு ஒன்று குறிப்பாக அந்த பாவம் என்றால் என்ன அந்த பாவத்தினுடைய கொடுமை தெளிவாக ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றது டோமர் ஆறு மூன்று நாலு அஞ்சுலேயே அதற்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்க அந்த தீர்வென்ன சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ டோமர் ஆறு மூன்றில் ஒரு முக்கியமான வேத வாக்கியத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல்

இதை பற்றி நாங்கள் முதல் ஜபத்திற்கு கடந்து செல்வோம் அதற்கு பிறகு நாங்கள் அதனை விபரமாக பார்ப்போம் அரிமானங்கள் மொக்கு சோஸ்திரம் பலலோகத்தின் தேவனையும் சோஸ்திரம் உம்முடைய குமாரன் ஜேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர் அவருடைய பெற்ற இரத்தத்தினால் நிறங்களை மேட்டுக்கொண்டீர் அந்த குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்திற்காக அந்த இரத்தினால் எங்களுக்கு விடுதலை தந்தீர் அதற்காக நன்றி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ள அனுப்பினீர் அதற்காக நன்றி அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதற்கு தவறீர் அந்த தேத்தர வாழனை அந்த வழிகாட்டி எங்களுக்கு கொடுத்தீர் அதற்காக நன்றி இது எல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்த மொத்தமே இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அதற்காக நன்னைக்கு சோசிரம் நான் கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவிர ஆசீர்வதிப்பீராக அவர்களை அபிஷேகித்து உங்களுடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் அதே நேரம் அடியம் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக ஆவியானவர் பரிசுத்தாவியானவர்கள்தே முன்னின்று போதனையை செய்ய என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிறகு ஆமேன் அண்டாமேன் hallelujah hallelujah thank you Jesus praise the lord praise the lord hallelujah Hallelujah. Thank you, Jesus. அப்போ இந்த டோமர் ஆறு மூன்றில் மிக முக்கியமாக ஒரு மூன்று சொற்பதத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து அறியாமல் இருக்கிறீர்களா அடுத்தது ரெண்டு வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான மற்றது மூன்று வந்து அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்தானம் அப்போ ஆவியானவர் பவுல் அப்போஸ்தரர் மூலம் கேட்கிற கேள்வி என்னவென்றால் கிறிஸ்தியேசுபுக்குள்ளாக ஞானஸ்தானம் என்று ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ மற்றது அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ அதை நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் என்று எடுக்கிறது என்ன அது தண்ணீரில் ஞானஸ்தானத்தை ஸ்தானத்தை பற்றி சொல்லவில்லை கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள் இணைப்பை பற்றியே அது சொல்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன அப்போ தவறான முறையில் நீங்கள் அதனை விசுவாசிப்பீர்களா இருந்தால் எப்படி நீங்கள் கனி கொடுப்பீர்கள் எப்படி நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் அவருடைய மாம்சத்தை நீங்கள் பொசித்து அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாமல் விட்டால் அதாவது கிறிஸ்து சிலுவை செய்து முடித்தத நீங்கள் விசுவாசிக்காமல் விட்டால் அதில் உங்களுடைய விசுவாசத்தை சரியான முறையில் பொருத்தமான முறையில் நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் மனதினால் நீங்கள் சமாதா மனதினால் அதற்கு நீங்கள் அந்த விசுவாசத்துக்கு மனதினால் சம்மதத்தை கொடுக்கிறீர்கள் அநேகமான கிறிஸ்தவ நான் கிறிஸ்துவ விசுவ கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன் அவர் சிலுவேலியங்களுக்காக மறித்தார் இது பொதுவாக அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த விதமான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஓ கிறிஸ்து எனக்காக மறித்தார் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி மாணவர்கள் இருக்கிறார்கள் அது நல்ல விஷயமோ கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறது நல்லது ஆனால் அதை விட இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டி இருக்கு ஒரு விசுவாசி அதை விட இன்னும் அதிகமாக வேண்டி இருக்கு அந்த விசுவாசம் ஒரு ஒரு கட்டித்தனம் அல்ல அந்த விசுவாசம் ஒரு விசுவாசம் நெருங்கிய இணைப்பை பிரதிபலிக்க வேணும் நெருங்கிய இணைப்பு இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பாவியான மனுஷனுக்கு மேற்படவில்லையா இருந்தால் அந்த விசுவாசத்தினால ஒரு பிரயோசனமும் இல்லை இதைத்தான் நீங்க திருப்பி திரு திருப்பி நான் கடந்த செய்தில நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன் ഇപ്പോഴും പാക വേണ്ടിയത് എന്നാൽ ശിഷ്യർക്ക് അവർ കൂറിനാർ എന്നി മാംസത്തെ പുസിത്തി പാനം എന്നിലെ നിലത്തിരുക്കാൻ അപ്പൊ നിലത്തിരുക്ക വേണ്ടിയത് ഒരു മുഖ്യമായൊരു വിഷയം നിലത്തിരിക്കുന്ന കണി കൊടുക്ക മുടാ നിലത്തിക്ക വില്ലിയായിരുന്ന നിത്യ ഇവനെ പെട്ടക്കൊള്ള മുടാ നിലത്തിരിക്ക വില്ലിയായിരുന്ന പരിസുത്താവിയ அசவாட்டம் இல்லை ஆனபடியால் நிலத்திருக்க வேண்டியது முக்கியமான விஷயம் அப்ப ஆரம்பத்தில் நாங்கள் சரியான முறையில் விசுவாசித்து போட்டு அதற்கு பிறகு சிலுவையை பற்றிய அறியாமல் வேற விஷயங்களுக்கு நாம் நாட்டம் இருந்தால் நாங்கள் நிலத்திருக்கவில்லை நாங்கள் நிலத்திருக்கவில்லை ஆனபடியால் நித்திய ஜீவன் கிடையாது ஆனபடியால் கனி கொடுக்க மாட்டீர்கள் ஆனபடியால் உலர்ந்த கொடிகளாக எறியப்படுவீர்கள் அப்பொழுது உங்களை மனுஷர்கள் தேடி எடுப்பார்களே தவிர தேவன் ஒரு பொழுதும் உங்களை தேடி எடுக்க மாட்டார் என்று சொல்லி யோவான் பதினைஞ்சாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு ஐம்பத்தி மூன்று தொடக்கம் ஐம்பத்தாறு வரையும் வேத வாக்கியங்களை யாருக்கு சொன்னார் அதாவது வந்து தன்னுடைய சிஷியர்களுக்கு சொன்னார் இஸ்ரவேலிய ஜனங்களுக்கு அவர் சொன்னார் சிஷியர்களுக்கும் இஸ்ரவேலியர்களுக்கும் இதனை அவர் சொல்லும் பொழுது அதனுடைய ஆவிக்குரிய கருத்தை அவர்கள் அறியவில்லை அதனுடைய ஆவிக்குரிய கருத்தை அறியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முணு முழுக்க தொடங்கினார்கள் அப்ப சிஷர்கள் முணு முணுக்க தொடங்கினார்கள் முணுமுணுப்பு முணுப்பு காலத்திலும் வந்து அடையாளம் முணுமுணுப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் அப்ப நம்முடைய ஆண்டவர் என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேணும் என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும் அப்ப ஃப்ரோங்கான அதாவது வலுவான இணைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய சரீரத்துக்குள்ளே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்னுடைய மரணத்துக்குள்ளே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்னோடு கூட என்னுடைய சரீரத்துக்குள்ளே இணைந்த நீங்கள் என்னோடு கூட என்னுடைய மரணத்துக்குள்ளே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்னோடு கூட நீங்கள் என்னுடைய அடக்கத்துக்குள்ளே இணைந்து கொள்ள வேண்டும் என்னோடு கூட என்னுடைய உயிர் உயிர்தலிலும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் இந்த இணைப்பு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு இணைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதனைத்தான் திருப்பி திருப்பி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன மாதிரி என்று சொன்னால்

நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதாவது கனியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கனி வந்து அதாவது ஆவிக்குரிய கனி அந்த நிலைச்சிருக்கிறதுனால தான் உருவாக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் அப்போதான் அதை உருவாக்க முடியும் ஆனபடியால் இதுகள் எல்லா வசதியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் ஆவிக்குரிய கனியை நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேணும் என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும் அதனுடைய அர்த்தம் என்ன என்னுடைய சரீரத்துக்குள்ள இணைந்து விசுவாசித்து என்னுடைய அந்த இணைப்பின் மூலம் என்னோடு கூட நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் மறித்து சிலுவையில் சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து என்ன நீங்கள் வாழ வேணும் என்ன நீங்கள் வாழ வேணும் என்று சொல்லி அவர் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தார் அப்போ யோ யோகான் ஆறு அறுபதில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ சிஷ்யர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் காணலாம் இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் இது கடினமான உபதேசம் அப்போ அவர்கள் என்ன என்ன ஜூதர்கள் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் சில யூதர்கள் வந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டில் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேணும் ஈவன் அப்போ ஆண்டவர் என்ன மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவன் என்று சொல்கிறார்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு பொசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே அவர்கள் வாக்குவாதம் பண்ணி என்று சொல்லி யோவான் ஆறு ஐம்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இது கடினமான உபதேசம் இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை எங்களுக்கு கொடுப்பான் எப்படி அதை புசிக்க கொடுப்பான் என்று சொல்லி தங்களுக்குள்ளே அவர்கள் பேச்சுப்பட்டு வாக்குவாதம் பண்ணி இடரல் அடைந்தார்கள் என்று சொல்லி ஆறு ஐம்பத்திரெண்டில் சொல்லப்பட்டிருக்கு யோவான் யோவான் ஆறு அறுபதிலும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஒரு பொழுதும் சொல்ல போகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த வார்த்தைகளை என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்களுடைய கவனத்துக்கு அவர் கொண்டு வருகிறார் பழைய ஏற்பாட்டில் அவர்களை பழைய ஏற்பாடுகளை கொண்டு போகிறார் அப்போ யூதர்களுக்கு நன்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தையே ஆண்டவர் விசுவாசிக்கும் கிறிஸ்தவுக்கும் இடையில் உள்ள நெருங்கிய இணைப்பை தெளிவுபடுத்துவதற்காக ஏற்கனவே அவர்களுக்கு நன்றாக பழகின ஒரு விஷயத்தை அதையே எடுத்து அவர் போதிக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அது எப்படி என்று சொன்னால் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சமா பலி ஆகியவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தும் பொழுது அவர்கள் என்ன மாதிரி காணிக்கையாக செலுத்தும் பொழுது அவர்கள் வரப்போகிற மீட்பரையும் அந்த மீட்பர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க போகிறதையும் விசுவாசிக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு உதாரணத்தை ஏற்கனவே யூதர்களுக்கு நன்கு பழக்கமான ஒரு விஷயத்தை எடுத்து அவர்களுக்கு சொல்லுகிறார் ரத்தத்தை என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்னுடைய மாம்சத்தை புசியுங்கள் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு பழக்கமான ஒரு விஷயத்தையே அவர் இப்பொழுது சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ பழைய ஏற்பாட்டில் உதாரணமாக பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சமாதான பலி ஆகியவற்றை கொடுக்கும் பொழுது காணிக்கையாக செலுத்தும் பொழுது அந்த வரப்போகிற மீட்பதைப் பற்றியே சொல்கிறது வரப்போகிற மீட்பதைப் பற்றியும் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் இதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது மறுபடியும் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த விஷயம் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவாக அவர்கள் பரிச்சயம் இல்லாமல் இருப்பார்கள் അപ്പൊ ആണ്ടവർ എന്നെ എന്നാ യോവാന് ആറ് അമ്പത്തി മൂന്ന് അമ്പത്തി ആറ് അടിക്കടി അവർ നോക്കം എന്നിട്ട് ഒരു വിഷയത്തെ അവർ തെളിവ് പുരിന്ത അപ്പൊ യോവാന് ആറ് അമ്പത്തി മൂന്ന് അമ്പത്തി ആറ് നിങ്ങൾ എന്നംസത്തെ പുസിക്കണം എന്ന പാനം പണ വേണം

பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு பழக்கமான ஒரு விஷயத்தை அவர் அவர் அவர்களை அழைத்து செல்கிறார் அப்போ அந்த பழக்கமான விஷயம் என்ன சொன்னால் யூதர்கள் குற்ற நிவாரண பலி யூதர்கள் பாவ நிவாரண பலி யூதர்கள் சமாதான பலியை கொடுக்க வரும் பொழுது காணிக்கையாக அதனை செலுத்த வரும் பொழுது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அதாவது யூதர்கள் அந்த வரப்போகிற மீட்பதையும் அந்த மீட்பர் தங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுக்க போகிறதையும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவ அந்த அவர்களுடைய விசுவாசத்தினால தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் நெருங்கிய இணை கவனமாக காணுங்கள் அந்த விசுவாசத்தின் மூலம் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில நெருங்கிய இணப்ப பிரதிபலிக்கும்படியாக ஆசாரியர்கள் வரப்போகிற கிறிஸ்துவ பிரதிபலிக்கும் பாவ நிவாரண பெரியனதும் குற்ற நிவாரண பெறினதும் சமாதான பெரியனதும் ஒரு பங்கு அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டில் அந்த கட்டள நடைமுறையில் இருந்தது அப்போ அவர்களை என்ன செய்ய வேணும் ஆசாரியர்கள் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி சமாதான பலி ஆகிய பலிகளின் ஒரு பங்கை அவர்கள் சாப்பிட வேணும் அப்போ அந்த பலி யாரை பிரதிபலித்தது போகிற இயேசு கிறிஸ்துவ அந்த பலி யாரை பிரதிபலித்தது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடிக்க போகிறதையுமே அந்த பலி பிரதிபலித்தது அப்போ அதை நீங்கள் சாப்பிட்டீர்களோ இல்லையோ அப்போ அந்த சாப்பாட்டின் மூலம் தேவனுக்கும் தேவனுக்கும் உங்களுக்கு இடையில ஏற்பட போகிற இணைப்பை பற்றி இணைப்பை பலப்படுத்துவதற்காக தேவன் உங்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருந்தார் என்ன மாதிரி அந்த குற்ற நிவாரண பலி அந்த பாவ நிவாரண பலி அந்த சமாதான பலி ஆகிய அந்த பலிகளில் ஒரு போ ஒரு ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி லேவியராகமத்தில் கட்டளிடப்பட்டிருந்தது இடப்பட்டிருந்தது லேவியராக ஏழு ஆறில் கட்டளிடப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல சமாதான பலியை ஒரு மனுஷன் அவன் ஆசாரியனாக இருக்க அவன் சமாதான பலியை கொண்டு வந்து இருந்தால் அவனும் அந்த பலியின் ஒரு பகுதியை எடுத்து அவனும் சாப்பிட வேணும் என்று சொல்லி தவனுடைய கட்டளை இருந்தது லேவியராக மத்திய அந்த கட்டளை இருந்தது அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஆசாரியர்களாக என்ன சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன அவன் அந்த பலியிலே ஒரு பகுதியை அவன் சாப்பிட வேணும் அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அந்த பலி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவையும் அந்த பலி அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ய போகிறதையும் பிரதிபலித்தது அப்போ அந்த பலி மூலம் ஒரு நெருங்கிய இணைப்ப தேவனோடு ஏற்படுத்துறதற்கு அடையாளமாக நீங்கள் இந்த பலியினுடைய ஒரு பகுதியை சாப்பிட வேணும் என்று சொல்லி ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டார் அதே நேரம் சாதாரண மனுஷனுக்கும் அந்த கட்டளை அவர் கொடுத்தார் அப்ப இவைகள் யாவும் வரப்போகிற கிறிஸ்துவாகிய மேசியாவை பற்றியும் அவர் சிலுவையில் நிறைவேற்ற போகிறத பற்றியும் அவருடைய பாடுகளுக்கு நாமும் பங்கு பெற்ற போகிற தை பிரதிபலித்தது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன சொல்லப்பட்டு கண்டு சொல்லி அதாவது காணிக்கையை கொடுக்கும் பொழுது குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி சமாதான பலி என நீங்கள் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுதும் காணிக்கை பிரதிபலிக்கிறது என்ன வரப்போகிற மேசியாவை அது பிரதிபலித்தது வரப்போகிற மேசியா சிலுவை நிறைவேற்ற போகிறது அது பிரதிபலித்தது அதே நேரம் அவருடைய மரணத்துக்குள்ள நீங்களும் பங்கு பெற்ற வேணும் அதை பங்கு அடையாளமாக ஒரு பகுதி அந்த பலியனுடைய ஒரு பகுதிகளை ஆசாரியர்களும் சாப்பிட்டார்கள் மற்றது சமாதான பலியனுடைய ஒரு பகுதியை ஒரு சாதாரண மனுஷனும் சாப்பிட்டான் அதன் மூலம் இயேசு கிறிஸ்தவனுடைய மரணத்துக்குள்ள நீங்கள் பங்கு பெற்றுங்கள் பங்கு பெற்றுவதன் மூலம் நெற்றிங்கிய இணைப்பை தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதற்கு அடையாளமாகவே அந்த மாதிரியாக செய்யப்பட்டது அப்படி அப்ப அப்படியாயின் கிறிஸ்து மாம்சத்தை புசித்து என் சத்தத்தை பானம் பண்ணுங்கள் என யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தாறில் கொடுப்ப குறிப்பிடும் பொழுது இஸ்ரவேலியர்கள் கிறிஸ்துவின் மரணத்துக்குள் பங்குபற்ற வேண்டும் கவனமாக திருப்பி சொல்கிறேன் என்ன மாதிரி என்று சொன்னால் ஜேசு கிறிஸ்து யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தாறில் மாம்சத்தை நீங்கள் புசித்து என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று அவர் குறிப்பிடும் பொழுது இஸ்லவேரியர்கள் கிறிஸ்துவின் மரணத்துக்குள் விசுவாசத்தின் மூலம் பங்கு பற்றுவதை பற்றியே நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் சத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தாறில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னது விசுவாசத்தின் மூலம் என்னுடைய மரணத்தில் நீங்கள் பங்கு பெற்றுங்கள் என்னுடைய மரணத்தில் நீங்கள் பங்கு பற்றுங்கள் விசுவாசத்தின் மூலம் பங்கு பற்றுங்கள் என்று சொல்லியிருந்தார் அப்போ யூதர்களுக்கு அவர் அதைத்தான் சொல்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்களோ பலியையும் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதில் அக்கற காட்டினார்களே தவிர பலியும் நியாயப்பிரமாணமும் பிரதிபலிக்கும் மீட்பரில் அவர்கள் விசுவாசிக்கவில்லை மீட்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை அதில் அவர்களுக்கு அக்கறையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் நிமித்தமே கிறிஸ்துவனுடைய உபதேசம் அவர்களுக்கு மரபொருளாக இருந்தது அப்போ அவர்கள் திருப்பி மறுபடியும் சொல்ல நான் விரும்புகிறேன் மிக முக்கியமான ஒரு விஷயம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள்னு சொல்லும் பொழுது அவர் என்னுடைய மரணத்துக்குள்ளே விசுவாசத்தின் மூலம் பங்கு பற்றி அந்த இணைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே தவிர மாம்சத்தை புசிக்க சொல்லியும் இரத்தத்தை பானம் பண்ண சொல்லியும் அவர் சொல்லலை அவர் சொன்னது என்ன மாதிரி என்றால் என்னுடைய மாம்சம் உங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்படும் ரத்தம் என்னுடைய மாம்சத்திலே இருந்து ரத்த மூத்துன்றதை நீங்கள் அப்போ என்ன சொல்லப்படுகிறது கிறிஸ்துவனுடைய சிலுவையில் கிறிஸ்து சந்திக்க போகிற மரணத்தில் நீங்களும் பங்கு வேணும் அப்போ இவர்களுக்கு தெரிந்திருக்க வேணும் ஆனால் அவர்களோ அதனுடைய அந்த பலி என்னத்தை பிரதிபலிக்கிறது நியாயப்பிரமாணம் என்னத்தை பிரதிபலிக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் அவர்கள் மீட்பறத்தான் அது சொல்லுதன்று சொல்லி அவர்கள் அறியவில்லை ஆனபடியால் அவர்கள் அதை பிசுபாசிக்கவும் இல்லை அப்போ இதில் அவர்கள் அக்கறை காட்டினார்கள் பதிய கொடுக்கறதிலும் நியாயப்பிரமாணத்தை செய்வதிலும் அவர்கள் அக்கறை காட்டினார்களே தவிர அது பிரதிபலிக்கிறது என்ன என்று சொல்லி அதில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை அதில் அவர்களுக்கு அக்கறையும் இல்லை ஆனபடியால் கிறிஸ்துவின் உபதேசம் அவர்களுக்கு ஒரு மரபொருளாக இருந்தது த நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனபடியால் அவர்களில் இருந்து அவ்விசுவாசம் முணுமுணுப்பாக முழுப்பாக அவ்விசுவாசம் வழிபட்டது ஆனால் கத்தரோ அவர்களுக்கு தம்முடைய உவமானத்தை தெளிவுபடுத்தும் பொருட்டாக இஸ்ரவேலியர்களை நோக்கி என்னுடைய மாம்சத்தை சாப்பிடுவதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை அதனால் ஆத்மாவுக்கு ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை என்பதை யோவான் ஆறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூன்றில் இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது நான் உங்கள் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என கூறியிருந்தார் நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கட்டராகிய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருவையும் அவருடைய இலக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமேன் அண்ட் அண்ட் தேங்க்யூ இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனை ஆகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்